மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால்தான் சிவசங்கர பாபா குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் ஆதரவாகவில்லை என்று சிவசங்கர பாபா சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கேளம்பாக்கம் சுஷில் ஹரி சர்வதேச பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது முன்னாள் மாணவி சமூக வலைதளத்தில் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதையடுத்து சிவசங்கர பாபா விசாரணைக்கு ஆஜராகுமாறு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி சம்மன் அனுப்பியிருந்தார். ஆனால் சிவசங்கர பாபா ஆணையத்தில் ஆஜராகவில்லை. சிவசங்கர் பாபாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டு உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூனில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவரது சார்பில் ஆஜரான பள்ளி நிர்வாகிகள் ஆணையத்தில் கூறியுள்ளனர். இந்த விசாரணை மீண்டும் நடைபெறும் என்று ஆணையத்தின் தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று கேளம்பாக்கத்தில் உள்ள பாபா சுஷில்ஹரி இன்டர்நேஷனல் பள்ளியின் பாலியல் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அங்கு வந்தவர்களில் சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் அந்த ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு கொரோனா, அதனால் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டட் தாளாளர் அவர் வந்தார், லீகல் அட்வைசர் நாகராஜன் அவர்கள் வந்தாங்க, பாபா சார்பா என்ன பேர் ஜானகிங்கிறவங்க வந்து ஆஜராகி பாபாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் காரணமாக டேராடூனில் அட்மிட் ஆகியுள்ளார் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. மாரடைப்பு ஏற்பட்டதால் சிவசங்கர பாபாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் தொடர்பான மருத்துவ சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளன. ஆணையத்தில் வழக்கறிஞர் நாகராஜன், பள்ளி தாளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் மட்டும் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.